சின்ன குட்டி தங்கம்ஸ், அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிடலாமா தங்கங்களா? கலர்ஃபுல்லாக ஓகேவா? ஜஸ்ட் இவங்க வந்து பூத்துருந்தாங்க, எனக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த ஸ்மோக்கி மேக்கப் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி குளோபல் அடினியம் லவ்வர்ஸ் குரூப்பில் இதோட பூக்கள் ஃபோட்டோ எடுத்து போடணும், அதை பண்ணாமல் நான் வீடியோவெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறது அதை விட எனக்கு அலாதி மகிழ்ச்சி. அதனால் நான் இதை காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இல்லை என்ன ஒரு அழகு, கடவுளோட படைப்பு இல்லை, என்ன ஒரு அழகு, பியூட்டிஃபுல்னால் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் கலர், அவ்வளோ திட்டமாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக அடுக்கு. இந்த மலையில் எப்படி இருக்குது பாருங்களேன். அடுத்து இவங்க இந்த பக்கம் எப்படி இருக்காங்க பாருங்களேன். இந்த ஒயிட் வெரைட்டி கோமணி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, நிறைய ஒயிட் வெரைட்டிஸில் இந்த மாதிரி மழை வர்ற காலத்தில் இந்த மாதிரி பழுப்பு நிறம் மாறுறது இயற்கை தான். இந்த லியாங் சோம்ராட் இவங்களும் அப்படி தான், குங்குமப்பு கலர் பின்னாடி முன்னாடி மஞ்சளும் அப்படி தான் நான் சொல்லுவேன். அது அழகாக இருக்குல்ல. நம்மளோட பார்பி டக்குன்னு பார்க்க பிளாக் ஃபெராரி மாதிரியும் பிளாக் மெர்லிலிஸ் மாதிரியும் இருக்காங்க பாருங்கள். பட் இவங்க பேர் வந்து இது என்ன சொன்னேன், எனக்கே மறந்து போச்சு. பார்பி நான் ஏன்னா இதை பார்த்துட்ருக்க சொல்லவே என்ன தெரியுமாச்சு, டண்டனுக்காங்கிற மாதிரி நான் சீடு போட்டதுங்க. 1 இயர் கூட இன்னும் வரல, ஒரு 8 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அழகாக இந்த இடத்துல ஒயிட் கலர் சீட் போட்டேன், இது எல்லாமே ஒயிட் கலர் சீட் போட்டதா? வா, என் தங்கங்களுக்கு கொடுக்குற நேரம் வந்தாச்சு. இந்த மாதிரி சீட் க்ரோன் வாங்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. வெரி ரீசனபிள் ப்ரைஸில் என் தங்கங்களுக்கு சூப்பராக இதை நான் ஷேர் பண்ணலான்ருக்கேன். 8973385884 நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அட்ரெஸோடு, கண்டிப்பாக நம்ம சீட் க்ரோன் பிளான்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஏன்னா அடினியமில் சீட் க்ரோனுங்கிறது விலை அதுக்கு வந்து நம்ம மதிக்கவே முடியாது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ப்ரிஷியஸ், கிராஃப்ட் பண்ணி ஒட்டு கட்டி வந்துடலாம், ஆனால் சீட் போட்டு வரதுலேருந்து வரதுன்னா ஐ ஹோப் இது வந்து சிங்கிள் பட்டல் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப இதாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதை பேசிகிட்டு இருக்க சொல்ல டக்குன்னு இதை பார்த்தேன், ஓ என்ன எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஃபுல்லாகவே நிறைய முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன் ஒயிட் கலர் சீட் போட்டதுன்னு சொல்லிட்டு, பட் நான் எதிர்பார்க்கவே இவ்வளோ சீக்கிரம் வந்து இது பூ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க கூட நான் இதை பகிர்வேன், நான் ரியலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த வீடியோவில் நான் இதை காமிப்பேன்னு சொல்லி. இது நம்மளோட ஃபெட்னியாங், உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி ஹாஃப் ஹாஃப் அப்படி தான் வருவாங்களே. இது ஒரு குரூப்பில் நான் ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்தா நிறைய பேர்த்தோட கவனத்தை வந்து அப்படி ஈர்த்துருந்தது இது. பட் சிதோஷன் நிலைக்கு பாருங்கள், அதோட கலர் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்களேன். இல்லை சம்மர் ஸ்னோ சூப்பராக போத்துருக்காங்க. மொரினா அங்கே தான் அப்படியே எல்லோ முதமாக வச்சு வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பேத்தோட கவனத்தை ஈர்த்தவங்க லாஸ்ட் இயர் அவங்க மொரினா, எல்லோ இருந்து அப்படியே பிங்காக மாறுறவங்க சூப்பராக இருக்காங்க பாருங்கள். அழகு இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு அழகி யார்ராணி இங்கே பாருங்கள், என்ன அழகி பாருங்களேன், செம்மையாக வந்து இங்கே பூத்துருக்குறத. ஆரஞ்சஸ் பாய் சூப்பர்டா. நம்மளோட பிங்ஸு ஆக்சுவலி இதோட அழகு இது இல்லை, பிங்ஸு இதை விட சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருக்குது. அடினியம் பொறுத்த வரைக்கும் பாட் சைஸ் கேட்குறீங்க தங்கங்களா, அடினியம் பொறுத்த வரைக்கும் பாட் சைஸ் வந்து அந்த கோடெக் சைஸை விட ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து அதுக்கு மண் தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் இருந்தால் போதும், ரொம்ப டெப்த்தான இதுவும் தேவை கிடையாது. நேரோ பாட்டு ஸ்மால் பாட்டே போதுமானது, அதுவும் இந்த மழை நேரங்கள்லாம் இந்த மாதிரி வைக்கும்போது மண்ணோட அடர்த்தி அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்கிறதுனால நீரத்தை தக்க வச்சுக்கிற அந்த இதுவும் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வளர்ந்து வராங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து எங்கிட்ட ஒரு 2 இயர்ஸாகவே இருக்கிறாங்க. இதோட கிராஃப்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட் கிராஃப்ட், குட்டி குட்டினா டாட் மாதிரி 150 அப்படின்னு சொல்லி இந்த கலருக்காக வந்து நான் வாங்கினது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கடல் கொடுத்த ஒரு இது வந்து யூனிக்கான ஒரு கிறிஸ்பம் ஹைப்ரிடுங்க, சூப்பரான கிறிஸ்பம் ஹைப்ரிடு அது வந்து இதில் பூத்திருந்தது. நான் ரொம்ப தேங்க் பண்ணேன் கடவுளுக்கு, நல்லவேளை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை கொடுத்தீங்களேப்பா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சீட் க்ரோன் உள்ள நம்மளோட க்ரஸ்டேட் இது தான், அது எப்படி இருக்குது பாருங்களேன், க்ரஸ்ட் ஃபார்மேஷனு எல்லா இடங்கள்லையுமே அப்படியே தான் வருது பாருங்கள், தெரியுதுங்களா, க்ரஸ்ட் ஃபார்மேஷன் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தானே வருது. ஏ இதுவுமே வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் தான் எங்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயராக இருக்குது. நான் இப்போ இதை வந்து பாட் சேஞ்ச் பண்ணலை. அடினியம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட் எப்போ சேஞ்ச் பண்ணணும், பாட்டு உடைக்க மாதிரி உங்களுக்கு அந்த வேர்கள் விட்டு அந்த பாட்டே தெரிச்சிட்டு வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட் சேஞ்ச் பண்ணணும், அது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இது நம்மளோட இது அரேபிக்கம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த அரேபிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் காட் ஜி எஸ்
இதில் வந்து அழகாக பூக்கள் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த பாட் சைஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, செங்கையாக செங்கை மீன்ஸ் கோண கோணலாக இப்படி எப்படி எப்படி தள்ளிட்டு இருக்குது ஒரு மாதிரி. இவங்களாம் அடுத்து வந்து பாட் சேஞ்ச் பண்ணணும். இவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட சூப்பர்வான ஒரு அரேபிகம். இவங்க வந்து சர்வைவர். எப்படி இருக்காங்க தெரியுமா, இவங்க ஆர்சியன் தான், ஆர்சியன் ஒரு சர்வைவர். இவங்க அவங்க அப்படியே ஒரு கொடு கொடுன்னு போகிற நிலமையில காப்பாற்றி அவங்கள க்ளீன் பண்ணி இது பண்ணி நம்ம இந்த இடத்துல வச்சோம். இன்னுமே பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு இதுதான் ஸ்கார் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த சர்வைவர் பிளான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. இது பாருங்கள் மேலே ஃபுல்லாக அழகாக அந்த பிரான்ச்சஸ் வந்து அந்த ஆர்சியன் எப்படி பூக்கும் தெரியுமா அந்த மாதிரி உள்ளது. இது இந்த பாட்டை இப்போ இதுவும் பிரேக் பண்ணுற நேரம் வந்து வந்தாச்சு தங்கங்களா. அந்த மாதிரி சமயத்தில் தான் இது வந்து நம்ம பாட் சேஞ்ச் பண்ணணும். நம்ம பாட்டிங்க இது நம்மளோட ஜிடிஎன் 6 மந்த்ஸ் ஓல்டு பேபியை தூக்கி நம்ம இதில் வச்சோம். அந்த ஜிடிஎன் ஜஸ்ட் ஒரு 4 இன்ச் பாட்டு சைஸு தெரியுது, திரும்பூண்டு. ஆனால் அதில் எவ்வளோ அழகாக வருது. பாட் சைஸ் கேட்குறவங்களுக்கு கடினமாக நான் சொல்கிறேன், இது அரேபிக்கம், இது செம்மையாக பூக்கும் தங்கங்களா. இந்த வருஷம் நம்மளோட ஜிடிஎன் இன்னொன்று ஒன்று கீழே பூத்துருக்கோம், அதை பூக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள், அசந்துருவீங்க. செடியே தெரியாது, ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். இந்த வருஷம் நான் ஒரு லேர்னிங் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடினியம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஜூன் மந்த் அந்த மாதிரி என்னோடய எக்ஸாட்டிக்ஸ் ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வருஷம் கம்பன் சேர்த்தி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நான் விட்டுட்டேங்க. அந்த மழை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மழை. என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, முடிஞ்சால் பாலிஹவுஸ்க்குள்ளே வைக்கிறது, ஒரு டெம்பரரி பாலிஹவுஸ். அப்படி இல்லைனா என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஜூலை வாக்கில் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி சாஃப் அப்ளை பண்ணி அழகாக வீட்டில் ஒரு இடத்துல வச்சிட வேண்டியது அவங்கள. ஏன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச பிளான்ஸு நான் வாங்கி இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கும். இந்த மழை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே குறைஞ்சது ஒரு 4 to 5 மாதமாக தான் இருக்கும், இன்னும் நான் வச்சே விடலை. அவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்க. அவசரப்பட்டு நான் வச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாகவும் சில பிளான்ஸ் நானே லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுங்க. அது உங்களுக்கும் சொல்கிற ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிளான்ஸ் தான் வச்சுருக்கீங்களா, முடிஞ்சால் கவர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் மழைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து அப்லோட் பண்ணி வாஷ் பண்ணி ஃபுல்லாக வந்து சாஃப் அப்ளை பண்ணி நம்ம வந்து வச்சிடுறது நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன்னா இந்த வருஷம் மழைக்கு எனக்கு ஆல்ரெடி பாட் பண்ணி வச்ச பெரிய 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 பிளான்ஸே வந்து அடி வாங்கியிருக்குதுங்க. அது வந்து நம்ம கையில் இல்லை, இயற்கை தான். அது சம்டைம் அந்த மாதிரி ஆகிடுதுன்னு வைங்களேன், அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு நம்ம எப்படி காவந்து பண்ணுறது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மண்கலவையில் நடாதப்பு போனோம் இப்படி நிறைய பண்ணதுன்னு பார்த்தா, செம்மண்ணில் இருக்க நிறைய பிளான்ஸே போனதும் கிடையாது எனக்கு. மணலில் இருக்க நிறைய பிளான்ஸே, அதாவது செம்மண்ணில் வச்ச பிளான்ஸும் சர்வைவ் ஆகிருக்குது, மணலில் வச்ச பிளான்ஸு சில பிளான்ஸ் வந்து சர்வைவ் ஆகாமல் போயிருக்குது. ஸோ நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாது அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பாட் மீடியா ஒரு பக்கம் வந்து காரணமாக இருந்தாலும் மழையோட வீரியம் அதிகமாக இருக்கும்போது அந்த ஒரு ஒரு செடிக்கான எதிர்ப்பு சக்தி சொல்லுவோம்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள காயங்கள் சில நேரம் தெரியாமல் இருந்துக்கலாம். மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ கொரோனா வந்துச்சு, எல்லாருக்குமே வந்து லைஃப் த்ரெட்டனிங் இதாக ஆகலை. அது அவங்க இம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபைனலாக அந்த ஒரு முடிவு தான் தோணுது எனக்காக. ஏன்னா இன்னுமே லேர்ன் பண்ணிட்டு தானே இருக்கோம் நம்ம. எனக்கு அந்த வகையில் தோன்றது என்னென்னா, இந்த மழைக்கு ஏன்னா குட்டி பிளான்ஸ் சர்வைவ் ஆயிடுச்சு, பெரிய பெரிய பிளான்ஸ் நிறைய அடி வாங்கிடுச்சு. செம்மண்ணில் வச்சது சர்வைவ் ஆயிருக்குது, மணலில் வச்சது என்ன நம்ம இது பண்ணுறது எல்லாமே என்ன, மணலில் வச்சுக்குவோம், தண்ணி ரொம்ப ட்ரெயின் ஆனதில் இது பண்ணிக்குவோம், அந்த மாதிரிலாம் தானே நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே மாறி மாறி நடக்குது. நம்மளோட சீதோஷ நிலை எப்படி இந்த காலகட்டத்தில் மாறி மாறி இருக்குதோ, அந்த மாதிரி அடினியம்ஸ்லேயும் எனக்கு வந்து ரொம்ப மாற்றங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஸோ அதுதான் நான் வந்த கன்க்ளூஷன். ஓகே, அவங்கவுங்க சத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ அவங்களோட இம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க போலன்னு நான் வந்து நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணில் இருக்க பிளான்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணில் இருக்க பிளான்ட்டு. ஆனால் மொட்டை மாடியிலே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. சொல்லப்போனால் இதில் ஒரு காயம் கூட இருந்தது, ஆனால் இவ்வளோ மலைக்கும் இவங்க எந்த விதமான அடியும் வாங்கலை, கிராஃப்டட் பிளான்ட் தான். பட் எந்த காயமே இல்லாமல் நீட்டாக அழகாக நம்ம மணலில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சில பிளான்ஸ் வந்து அடி வாங்கியிருக்குது. அதோட ரீசனும் முழுசாக வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியலை. ஏன்னா பழைய காயங்கள் உள்ளே ஏதாவது இருந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படின்னா நம்ம உடம்பு மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும்போது அது இப்போதைக்கு அது வேலையை காமிச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ண டைம் இல்லாதனால பண்ணனத்தங்களா, அந்த இதெல்லாம் நான் எடுக்கலை, ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கலை. இது பாருங்கள், அந்த மழை ஒரு 2 நாள் நின்ன உடனே மொட்டை தூக்கிட்டு வந்துடுச்சு, எப்படா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் சூப்பர் அடினியம் டூர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா.